இந்தி மற்றும் மராத்தி சினிமாக்களில் ரொம்ப பிஸியாக நடிச்சுட்டு வந்த இளம் நடிகை ஈஸ்வரா தேஷ்பாண்டே தனது காதலன் கூட கோவா சென்ற நிலையில் கார் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்திருக்காங்க. விபத்தில் அவங்களுடைய 28 வயதான காதலனும் வந்து உயிரிழந்த சம்பவம் எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 25 வயசான இளம் நடிகை ஈஸ்வரா தேஷ்பாண்டே இவங்க திரைப்படங்களில் பிஸியாக நடிச்சுட்டு வந்ததுனால விடுமுறையை கொண்டாடும் விதமாக காதலன் சுபாம் தாக்கே அப்படிங்கிறவர் கூட கடந்த செப்டம்பர் 15 கோவா சென்றிருக்காங்க. இந்த நேரில் நேற்று இரவு உணவருந்தி விட்டு கோவாலிருந்து காரில் திரும்பிய போது கார் வந்து விபத்துக்குள்ளாகி இருவருமே வந்து இறந்துருக்காங்க. இளம் நடிகை உயிரிழந்த சம்பவத்தில் விசாரணை நடத்திய போலீஸார் நடிகையினுடைய காதலன் சுபாம் தாட்கே அவர் தான் வந்து கார் ஓட்டுனார் அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டிருக்கு. மேலும் ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்ததுனால தான் இந்த விபத்து நடந்திருக்கலாம் அப்படின்னு கூறப்படுகிறது. பெரோஸ் என்னும் தாலுக்காவில் உள்ள அர்போரா அப்படிங்கிற கிராமத்து வழியாக சென்றபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த சிற்றோடையில் விழுந்திருக்கிறது. கார் மூடப்பட்டிருந்தனால இவங்க ரெண்டு பேருமே வந்து நீரில் முழுகி இறந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா உயிருக்காக பல மணி நேரம் போராடி இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுகிறது. அதிகாலை 5:30 அளவில் இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா காலையில் 8:30 அளவில் தான் தீயணைப்பு துறையினர் இருவருடைய உடலையும் மீட்டிருக்காங்க. பிஸியான நடிகைய வளம் வந்த ஈஸ்வரி தேஷ்பாண்டே மற்றும் சுபாம் தாட்கே இவங்க ரெண்டு பேருமே வந்து அடுத்த மாதம் அவங்க கல்யாணத்துக்காக என்கேஜ்மெண்ட் செய்ய இருந்ததாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. இவங்க ரெண்டு பேருடைய காதலுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் கார் விபத்தில் நடிகை மற்றும் அவங்களுடைய காதலன் உயிரிழந்த சம்பவம் பலரையும் வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்கிறது.